கண்ணு கண்ணு சாயங்காலத்துல தூங்கப்படாதுன்னு தேரையர் எழுதியிருக்காரு. அவரு எழுதியிருந்தா அதை கிழிச்சு அவர் தலையில போடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆகும் உடம்புக்கு? காலமே பிடிச்சி காய்ச்சல். உடம்பு ஒண்ணும் சுட காணுமே. ஜுரம் நின்னு போச்சு. தலை நோவு கலந்து போகுது. அப்பா நடராஜா சாரி, அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லையா, நாளைக்கு கொண்டு வா. அதன் பேர நான் பேசுற பேசாற. ஆசாரி ஆசாரிங்க, உன் தலை நோவு எங்க? பேசறி வந்திருக்குதுன்னு ஏமாத்துனீங்களா? ஏன் கண்ணு, நீ மாத்திரம் சொரம் தலை நோவுன்னு என்ன ஏமாத்தலாமா? ஆகட்டும் ஆகட்டும், எனக்கும் தெரியும். கண்ணு நீ நல்ல கண்ணாச்ச, நான் என்ன செய்யறது? எனக்கு கொஞ்சம் தானே சம்பளம். அதுக்கு என்ன ரெண்டாம் தாரம் கட்டிக்கலானே, சும்மா இருக்கிறது. அது என் பேர்ல தப்புதான். பள்ளிக்கூடத்துல துரை எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் ஒசத்துறேன்னு சொல்லியிருக்கான். ஆமா ஆமா, இந்த ஒரு வருஷமா தான் ஒசருது. அது இல்லாம போனாலும் நம்ம ராவ் சாஹிப்பு மாணிக்க முதலியார் மாவன் சபாபதிக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ எனக்கு வேஷ்டிக்கு பதிலா உனக்கு பேசாறு வாங்கி தர சொல்றேன். ஐயோ, அவங்க கிட்ட போய் பேசாருங்க போறீங்க, பேசுறீன்னு சொல்லுங்க. ஆகட்டும், இந்த இத தூக்கல மாட்டு. இதுல என்னமோ காகித துண்டுங்கள் இருக்க. குப்பு 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 குப்புன்னு எழுதிருக்க. அதுவா, நான் வர்ற வழியில ஒரு ஜோசியனை பார்த்து நமக்கு சுக்கர தசை எப்போ வரும்னு கேட்டேன். அதுக்கு அவன் இப்ப சனி தசை, இந்த சனி தசை சீக்கிரமா போறதுக்கு சில மந்திரங்களை எழுதி கொடுத்து தலையில வச்சுக்க சொன்னேன். அதுவா இருக்கும். துண்டு துண்டா இருக்க? ஐயோ, அது வேற வேற மந்திரங்களா இருக்கும். நீ போய் சீக்கிரம் போய் கொஞ்சம் காபி கொண்டு வா. என் தலை கிருன்னு சுத்து, சீக்கிரம் போ. இந்த இந்தாங்க, எழுந்துறீங்க. கண்ணு, காப்பியா இது? கருப்பா இருக்குதே. பால் கொஞ்சமா இருந்தது அதனால. கண்ணு ரசம் மாதிரி இருக்குதே. ரசம் தான், நீங்க மட்டும் தட்டா பேசுறீ கொண்டாந்தான்னு ஏமாத்தலாமா? அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. என் கண்ணு கண்ணு பாத்தியார பாத்தியார, அப்பா இத குடுத்துட்டு வர சொல்லிச்சு. என்ன இது பொட்டணம்? பொண்ணு வீட்டுக்காரு வந்தாங்கள புள்ளைய பாக்க ஏதாவது தித்திப்பு பலகாரமா இருக்கும். ஆமா ஆமா, என்ன இதுல கூட குப்பு குப்பு குப்பு. ரயிலு புகை போகுது. கடகடா படபடா கடகடா படபடா. அதா பாலாத்து பாலத்து மேல ரயில் வண்டி ஓடுது. என்ன இது, ஒண்ணும் புரியலையே. இந்த பாரு, அவனுக்கு விவரமா சொல்ல தெரியல, நான் சொல்றேன், நீ போடா. வாப்பா இங்க போடா. நக நீ வாப்பா, போனா போ. வாண்ணா வா. என்னமோ சண்டை நடந்திருக்கு சபாபதி. இதெல்லாம் என்ன, உள்ளத்தை சொல்லு. உனக்கு பகடா தர்றேன். பகடா தர்றியா? தர்றேன். பெரியா, இதெல்லாம் கிழிச்சு இவர் தலையில போட்டாரு. இவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு. அப்பா இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அவன் மண்டு ஏதோ வளர்றான். நீதாயா மண்டு நண்டு கொண்டாட்டிக்கு பயந்து புழுகுறிய? யாரா புழுகுற? நீதான். நீதான் நீதான் பெரியா கிழிச்சு உன் தலையில போ. எதுக்குடா, எப்படா, ஏண்டா? யானா இருக்கும் இருக்கும். சபாபதிக்கு பொய் சொல்ல தெரியாத. கெட்டிக்காரன் பொய் எட்டு நாள்ல தெரிய முன்வாங்க. முட்டாள் பொய் முக்கா நாளில் தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா? வாத்தியாரு முட்டாள்னு அது பொண்டாட்டியே சொல்லுது. அம்மா மக்கடா இது தர்ற. என்னடா ஆடுற, போடா போடா. வெளிய என்ன போய இல்லையா? போக மாட்டேன் போக மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, உடா உடா, அன்புடா உடா. சபாபதி, அம்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லுடா, உனக்கு பாதாம் அல்வா வாங்கி தர்றேன். பாதாம் அல்வா வாங்கி தர்றியா? அம்மா அம்மா
டேய், நிஜத்தை சொல்லு. சும்மா விளையாட்டுக்கு என்ன சொல்றாங்க கேட்டியா? அப்படின்னு சொல்ல சொன்னாரு. ஏண்டா பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்கிற மாதிரி இப்படி பொய் சொல்றதுனாலதானே கோத்துக்கு தாரம் போடுறான். இந்தாப்பா அப்படிதான் கல்யாணம் நடக்கும்.